ஹாய் கைஸ், வெல்கம் டு விக்கிஸ் வ்ளாக். ஃபார் திஸ் இஸ் யுவர் பர்சனல் வ்ளாகர். நவராத்திரிலாம் முடிஞ்சுங்க. ஸோ இப்போது அடுத்து என்ன, திரும்ப ஒரு சின்ன ட்ராவல் போக போகிறேன். எங்கேன்னு கேட்குறீங்களா? திருப்பதிங்க. ஒன் டே ட்ரிப் போக போகிறேன். விஸ்வம்பரா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படியே போகும்பொழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். எது இதெல்லாம் காட்ட முடியுமோ காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய பழைய பிளேலிஸ்ட் எல்லாமே வந்துட்டு கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஆல்சோ ஃபார் சிம்லி விக்கிஸ் அந்த சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஸ்டார்டட் டு திருப்பதிங்க. ஆவடியில் வழியாக ரூட் போயிட்டுருக்கேன். காலைல 5 மணி இப்போது. ஸோ செம இது, இன்னும் சன்ரைஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. விட்டாரா பிரிசா அந்த கார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிடச்சி வந்திருக்கேன். ஸோ வைஷ்ணவி தேவி கோயில் அங்கே தான் வந்திருக்கேன். என்னடா இது, மணிரத்னம் படம் மாதிரி ஆள் தெரியல, இருட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு காலங்காத்தால 5 மணிக்கு எங்கடா வெளிச்சம் கிடைக்கும், தலையை காட்டலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரிங்க, லைட்டு கிடைக்கல. இது மாதிரி ஷேடு மட்டும்தான் வந்துட்டு போகுது. நானும் சன்லைட் வரும், காருக்குள்ளே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. பட் கடைசி வரைக்கும் வரல. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 5:45 கிட்டே இருக்குது. திருவள்ளூர் தாண்டிட்டேன், திருத்தணி நோக்கி போயிட்டுருக்கேன். திருத்தணியில் தான் வந்துட்டு அதை தாண்டி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஸ்பேஸும் மாஸ்க் அவசியம் அமைச்சர். திருப்பதியில் என்னென்ன ரூல்ஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் கொரோனா அப்படின்னு தெரியலை எனக்கு. போயிட்டு அங்கே நான் அந்த செக்இன்ஸ் அண்ட் அந்த ஒரு செக்கிங்ஸ்லாம் நடக்கும்பொழுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது வந்த டிரைவர் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துருக்காப்பில், காலைல சீக்கிரம் வந்துட்டார். ஸோ ஆப்வியஸ்லி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டீ சாப்பிட்டு வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எக்ஸப்ட் ஃபார் பட்டாபிராம் பைபாஸ்ங்க, நல்லா இருந்துச்சு. பட் அந்த என்ன சொல்கிற, சன்லைட் இல்லாததுனால என்னால் கரெக்டாக அந்த வீடியோஸ் கேப்சர் பண்ணி போட முடில. ஸோ இது ப்ரீவியஸ் அந்த கிளிப்பே பார்த்துருப்பீங்க, ஒரே இருட்டாக வந்துட்டு இருந்திருக்கும். பட் ஓவரால் இட்ஸ் அ நைஸ் ஜேர்னி. வெட்டாரா பிரிசா அலோகேட் பண்ணியிருக்காங்க எனக்கு விஸ்வம்பரா ட்ராவல்ஸில். நான் விஸ்வம்பரா ட்ராவல்ஸில் எப்படி பண்ணுறாங்க, ஒன் டே ட்ரிப் தான், ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வேற என்ன, கான்டாக்ட் நம்பர் நான் கீழே தரேன். நல்லாயிருக்கும் பட்சத்தில் அந்த டீக்கு நின்ற இடத்துல கிடச்ச ஒரு வியூங்க. அது ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. அந்த டீ கடைக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ தான் அங்கே வச்சுருந்தேன். அன்எக்ஸ்பெக்டட். அந்த டீ கடைக்கு பின்னாடி செம்ம ஏரியாவாக இருந்துச்சு. என்ன அங்கே போக முடியல, செருப்பு போட்டுட்ருக்கேன், பக்கிள் செருப்பு. அவுத்து அவுத்து இது பண்ண வேணான்னு பார்த்தேன். அங்கே ஒரு புள்ளையார் கோயில் வேறு இருக்கா, அதனால தான் சரி ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேங்க. லாஸ்ட்டுங்க சன்லைட்டில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. அண்டு ஆன் ரூட் என் ரூட் இப்போ தான் அந்த டீ பிரேக்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க நான் திருப்பதி கடைசியாக போயிட்டு. இது வரைக்கும் அதான் விலாகிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனேன் திருப்பதி, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ ரோட் ஆக்சுவலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி என்டையர் ரைட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஆரியாஸ் இங்கே தான் ஆக்சுவலாக வந்து டிஃபன் சாப்பிட்டேன். பார்க்கறதை விட ஆக்சுவலாக டிஃபன் கொஞ்சம் டீசெண்டாகவே தான் இருந்துச்சு. வெளியே வந்துட்டு என்னடா மாஸ்க் பண்ணு பார்க்குறீங்களா, இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன். அதனால தான் சாக்லேட்டானா நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாக தொலைஞ்சு போன ஒரு மேங்கோ பைட் கிடச்சிச்சு எனக்கு. ஆனால் இங்கேருந்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு வியூ ஒன்று சூப்பராக இருக்குங்க, காட்டுறேன் பாருங்களேன். செம வியூ இல்லைண்ணா, அது இப்போ தான் சன்ரைஸ் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னும் மூன் வந்துட்டு விசிபிளாக இருக்குது. பட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு வியூ செம்மையாக இருக்குங்க. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டாப் பிட் ஸ்டாப் வந்துட்டு திருச்சானூர் போயிட்டு
அப்படியே அங்கேயும் கிளம்ப வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் மேல்திருப்பதிக்கு 11 o'clock தர்ஷன் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கேன் நான், பார்ப்போம். ஆனால் இந்த ஆர்யா ஹோட்டல் செமங்க மேலே அந்த இது பறந்துக்கிட்டு இருந்துச்சு, பட் இந்த ஆர்யா ஹோட்டல் சுற்றியில் செமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் வியூஸ், ஹோட்டலில் வியூ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலை, பார்ப்போம் ஃபர்தர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக தெரிலங்க, பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அது மேலே அப்படியே க்ளவுட்ஸ் கவர் ஆனால் அப்படியே ஒரு ஃபீலிங். ஆ இதுதான் இதுதாங்க, ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் ஆக்சுவலாக விசிபிளாக இருக்குது. இது லைவில் பார்க்குறதுக்கு செம்ம வியூவாக இருக்குங்க ஆக்சுவலாக. அந்த ஆரியாஸ் ஹோட்டல்லேருந்து திருப்பதி போகிற சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரலாக விரல் இப்படி வச்சிட்ருக்குற மாதிரி ஒரு மலை ஒன்று ஃபார்மாக இருக்குங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு ஃபோட்டோவில் இருக்கும். அது நீங்கள் சப்போஸ் க்ராஸ் பண்ணும்பொழுது முடிஞ்சுன்னா எங்கேயாவது ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், அது அப்படியே க்ராஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அட்லாஸ்ங்க திருச்சானூர் வந்தாச்சு, கோயிலுக்குள்ளே போகிறேன். ஸோ என்ன ஒரே ஒரு ரூல்னால், நீங்கள் வந்துட்டு வேஷ்டி, ஜென்ஸ் வந்துட்டு வேஷ்டி கட்டு வரணும். ஸோ லேடிஸ் வந்துட்டு சாரி ஆர் சுடிதார். 100 ரூபாய் தர்ஷனத்துக்கு டிக்கெட் ஒன்று இருக்குது, 100 ருபீஸ் பர் ஹெட். ஸோ அந்த டிக்கெட் போனீங்கன்னா அந்த குவிக் தர்ஷன் மாதிரி, பட் எவ்வளோ குவிக்காக இருக்க போதுன்னு தெரியல இன்றைக்கி, கும்பல் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் நான் திருச்சானூர் கோயிலில் இருப்பேன், முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அடுத்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ தாங்க அலுமேல் மங்காபுரம் பார்த்துட்டு வரேன் ஆக்சுவலாக திருச்சானூரில், பட் அன்எக்ஸ்பெக்டட் தர்ம தரிசனம் அதே இல்லை, சுத்தமாக கும்பலே இல்லை. 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனேன் லட்டு கிடைக்குங்கிறதுனால, சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனால் யாருமே இல்லை, ஆளே இல்லை. அலமேலு மகாபுரத்தோட அந்த அலமேலு அம்மன் சன்னிதானத்தில் போயிட்டு நின்று கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் நான் நின்றுப்பேன் உள்ளே ஃப்ரீயாக, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. யாருமே எனக்கு கிளம்பு கூட சொல்லலை. முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு 20 நிமிஷம் நின்று பார்த்துட்டு வரேன் நான். இப்போது வந்துட்டு இப்போ தான் இந்த லட்டு வாங்கிட்டு கார் இருக்கேன், அடுத்து மேல் திருப்பதி போகணும். ஹோப்ஃபுல்லி அங்கேயுமே வந்துட்டு எனக்கு கும்பல் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அங்கே போய் நான் பார்க்குறேன். பட் போகிற வழி எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் நான். ஆக்சுவலாக அந்த டோல் பூத்துக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு செக்கிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரூல் என்னென்னா, திருப்பதியிலேருந்து திருமலை ஏறுற சைடில் உங்களுக்கு டிக்கெட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கவே முடியாது. ப்ளஸ் இங்கேயுமே இந்த டோல்கேட்டில் உங்களோட டிக்கெட்ஸ் செக்கிங் நடக்குது, ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்குறாங்க சம்டைம்ஸ். உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டையும் கையில் வச்சுக்கோங்க, இதுவுமே வந்துட்டு மேண்டேட்ரியாக கேட்குறாங்க. மலை ஏற ஆரம்பித்தாச்சு. அண்ட் டு பி ஆசம், பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஜேர்னின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது தாங்க. எக்கு நிறைய ஹேப்பன் பென்ஸ் வரும், அண்ட் காற்று வந்துட்டு செம்மையாக இருக்கும். அந்த சீன்ஸ் வந்துட்டு காட்டுறேன், பட் டிசம்பர் மந்த் இஸ் த பெஸ்ட், செம்ம சில்லுன்னு இருக்கும் அந்த டிசம்பர் மந்த்லாம். அந்த டைமில் டிக்கெட் இப்போ இந்த வருஷம் கிடைக்காது, ஏன்னா க்ளோஸ் காலி ஆயிடுச்சு டிக்கெட்டு. பட் நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் அந்த இல்லாட்டி ஜான் மந்த்துக்கு ட்ரை பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தாங்க இருக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மலை ஏறும் பொழுது. ஸோ ஒரு டிப்பிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரியே தான் சொல்லலாம் நம்ம. You'll get the best view. பை எனி சான்ஸ் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா மலையேறும் பொழுது மட்டும் உங்கள் கண்ணாடி இறக்கிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும். ஏசிலாம் வந்துட்டு தோத்துரும் அட்டு பி ரெடி ரெடி ஃப்ராங்க், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காரில் வரும்போது. நடப்பாதையிலே வந்து
பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த சீனரிஸ்லாம் செம்ம ஆசமாக இருக்குங்க. அண்ட் போக போக இட் இஸ் ரியலி ஆசம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணலாம் சீரீஸ் இந்த கிளைமேட். அரௌண்ட் 20 to 25 அந்த டேட்டில் தினமும் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டே இருங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானமோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ அடுத்த எவ்வளோ மாதத்துக்கு டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அது நோட்டிஃபிகேஷனாக தராங்க, இன்க்ளூடிங் அக்காமடேஷன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 minutes மேபி நான் ஏறி முடிச்சிருவேன், திருமலா ஏறி முடிச்சிருவேன், தரிசனத்துக்கு போயிடுவேன். பட் அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என்ட்ரன்ஸில் பால் கொடுப்பாங்க, சாசமாக இருக்கும், ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு வழியாக வந்துட்டு 28 நிமிஷம் ரைடில் மேலே வந்தாச்சு. பாயிண்ட் டு நோட், 28 minutes நீங்கள் மலை ஏறி ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இது ப்ராப்ளம் வருவீங்க. 28 நிமிஷம் நீங்கள் மினிமம் வண்டி ஓட்டி வந்து மேலே ஏறணும், திஸ் இஸ் அ ரூல் இங்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரை ஓட்டிகிட்டு வாங்க. மாஸ்க் முக்கியம், சீக்கிரம் வந்தால் அது கேஸில் முடியும், பார்த்துக்கோங்க. தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏதுங்கிறத நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதாங்க தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப போய்கிட்டுருக்கேன். 1 hour, 1 மணி நேரம் தரிசனம் முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெளியே வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். பட் அவ்வளோ கும்பல் இருந்த மாதிரி இல்லை. அண்ட் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கேன் இப்போது, அந்த ரூட்டை நான் அப்படியே கேப்சர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடந்து வர பாதைங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குமே நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு வரணும். அதுக்குமே கோட்டா வந்துட்டு 20 to 25 அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நவம்பர் டிசம்பருக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜான்கான எப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் இது. ஸோ திருமலா திருப்பதி தேவஸ்தானம்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வரணும். அது புக்கிங் இல்லாமல் வர்றது கண்டிப்பாக அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ வரவில் ஆக்சுவலாக அந்த நடுவில் கிராஸ் ஆகுங்க, அந்த ஏறுற நாங்கள் கீழே இறங்குற காரில் வரும்போது கீழே இறங்குற ரூட்டும் நடக்கிறவங்க மேலே ஏற ரூட்டும் கிராஸ் ஆகும். அப்படி வர இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, ஐ மீன் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் கீழேருந்து நடைபாதை வழியாக மேலே வரவங்க இந்த ரூட் இப்படி தான் வருவாங்க. காளி கோயில் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா படி, அதுக்கப்புறம் முழங்கால் முடிச்சு, அதுதான் படி. நடுவில் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்லோப்பு தான், சூப்பராக இருக்கும் நடந்து வரவங்க, அந்த ஒரு இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கீழே இறங்குற வழியில் கீழே வரேன் சாரிங்க அந்த டோர் க்ளோசிங்கில் வச்சுனது. கீழே இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வருங்க. அந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஆசம் ஆசம் ஆசமான ஒரு இது தான் சொல்லணும். கரெக்டாக ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பக்கம் கார்லாம் ரிட்டர்ன் போகிறது, இன்னொரு பக்கம் நடந்து வரவங்களுக்கான இடம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வரும்பொழுது. அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்துட்டு நீங்கள் கீழே போகிற சைட் அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஆஞ்சநேயர் ஒரு இது ஒன்று இருக்கும், சில ஒன்று செம பெருசு ஆக்சுவலாக. இங்கே அதுக்கிட்ட தான் போய்கிட்டிருக்கேன். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமாங்க, சிறுப்புடம்பு நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏங்க அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்துட்டு குத்துச்சுன்னா வலிக்குது, பெரிய கல்னா கூட தெரில. அண்ட் எஸ் வந்தாச்சு. இந்த கோயில் தாங்க சொன்னேன், செமையா இருக்குல்ல. ஸோ தட்ஸ் இட்ங்க, இந்த ஒன் டே விசிட்டோட அஃபிஷியல் எண்ட் இதுதான். போகிற வழியில் உங்களுக்கு லக்கி இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், லைக் அந்த வைல்ட் கிராசிங்ஸ் இருக்கும், பீகாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த வைல்ட் கிராசிங்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இஃப் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை பார்க்கலாம். ஹோப் இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மற்ற பிளேலிஸ்டோட லிங்க்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். சிம்லி விக்கீஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விக்கீஸ் வ்ளாக் அஃபிஷியலாக 5 சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் இருக்குது. ஸோ 5க்கான லிங்க்குமே தரேன். அண்ட் டூ என்ஜாய் ட்ராவலிங். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள். விக்கீஸ் வ்ளாக்.